ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அந்த சாபக்கலுக்கான டாஸ்க் தான் நடந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாபக்கல் வாங்குறவங்க அறிவிப்பு பிக் பாஸ் அறிவிக்கும் போது ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளார போகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேஷனுக்குள்ளார அவங்க போயிடுவாங்க. ஸோ டைரெக்டாகவே அவங்க நாமினேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பேர் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நம்மளோட விசித்ராமா வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் பேரை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் நாமினேஷனுக்குள்ளார போனதில்லை. ப்ளஸ் இங்கே இருக்கிறத விட அவர் அங்கே இருக்கிறது ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இருக்காரு இங்கே இருக்கிறத விட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நிக்சனும் அதே தான் சொன்னார், லைக் வந்து நாமினேஷனுக்குள்ளார போனதில்லை, அவர் நாமினேஷனுக்குள்ளார போய் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ப்ளஸ் வந்து நான் அவரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் மெஜாரிட்டி பண்ண முடியாததுனால அவர் வந்து நாமினேஷனுக்குள்ளார போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷு வந்து செம்மையான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அவர் எல்லாமே ஓகே தான், அவர் நாமினேஷனுக்குள்ளார போகணுன்றதெல்லாம் இல்லை. நேற்று அவர் பேசினது அந்த மார்னிங் டாஸ்கில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ இதாக இல்லை, எல்லோரு பற்றியும் இன்னும் அவர் வந்து தெரிஞ்சிக்கல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளார போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்து எல்லோரையும் அப்சர்வ் பண்ணி இன்னும் கரெக்டாக சொன்னார்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரவீனா வந்து ஐஷோ கொடுக்குறேங்கிறாங்க. ஏன்னா ஐஷோ வந்து எப்போ பார்த்தாலும் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து அந்த இன்னொரு சைட் ஆஃப் ஐஷோ வந்து தெரியல வெளியே, அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போய் இருக்கட்டும், நான் அவங்களை நாமினேட் பண்ணோன்னே நினைக்கிறேன். இந்த வாரமும் நாமினேட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த சாபக்கல் போகணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மணி வந்து யார் பண்ணார்னா, மணி வந்து அக்ஷயாவை சொன்னார். ஏன்னா அக்ஷயா வந்து ரொம்ப இங்கே ஓப்பனாக இருக்கிறத விட அங்கே இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது ஓப்பன் அப் ஆகிறாங்க, இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா ஓப்பன் அப் ஆவாங்கங்கிற மாதிரி சொன்னார் ஒரு ரீசன். கூல் சுரேஷ் வந்து அக்ஷயாவை தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு வந்து போன வாரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரையும் வந்து இதுதான் எனக்கு வேணும் அதுதான் வேணுங்கிற மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது எதாவது டாஸ்க் இது கொடுத்தா இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க செய்கிறாங்க. மற்றபடி வந்து ஷூட்டிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொன்னால் தான் அவங்க தவிர, ஒரு வா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நானே கூப்பிடும் போது கூட அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. ஒரு கேமரா ஆக்ஷன் சொன்னால் மட்டும்தான் செய்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க. லாஸ்ட் டைம் கூட சப்பாத்தியில் எண்ணெய் போடாமல் வேணும், அது வேணும் இது வேணும்னு சொன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த ரீசனுக்காக நாமினேட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்மா வந்து மணியை சொன்னார். ஏன்னா மணி வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கிறதுனால லைக் இந்த வரைக்கும் அந்த ஹவுஸ் போனதில்லை, ஸ்மால் ஹவுஸ்க்கு போனதில்லை. ஸோ அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ப்ளஸ் மணியும் ரவீனியும் பிரித்து வைக்கணும், எப்போதுமே ஒன்றாவே இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க கேம் பிளே அவ்வளோ தெரியல, எல்லாமே சேர்ந்து ஒன்றா செய்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணுன்னே அவர் ஓப்பனாகவே சொன்னார். ஸோ அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் ரீசன் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் ஓட்டு வந்து சுரேஷுக்கு வந்ததுனால கூல் சுரேஷ்க்கு வந்து அந்த சாபகள் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட் ஒன்று நடந்துச்சு அக்ஷயாவுக்கும் கூல் சுரேஷ்க்கும். அக்ஷயா வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வராங்க. நான் வந்து என்ன நீங்கள் சப்பாத்தியை பற்றி சொல்கிறீங்க, அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த தட்டையை கழுவி வைக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த சைடு போய் தட்டையெல்லாம் கழுவி பார்த்து சமைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். டாக்டர் வந்து உங்களை சாப்பிட வேண்டாம், ஆயில் அண்ட் இது சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எதுக்கு சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது சிக்கன் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சிக்கனில் எண்ணெய் இல்லை, உங்களுக்கு சப்பாத்தியில் எண்ணெய் வந்து ஊற்ற வேண்டாம், ஊற்றக்கூடாதுங்கிறீங்க. இப்போ வந்து சமைக்கும் போது வந்து பிரியாணி சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் வருது. இல்லை நான் என்ன ஒரு சப்பாத்தியில் எண்ணெய் போடாமல் தான் கேட்டேன், எண்ணெய் போடாமல் தான் கேட்டேன், அதில் என்ன உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனேன், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் வர்மா சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் ஓகே நல்ல ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வயிறு சரியில்லை, அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ப்ரெட்டு பால் அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு தயிர் சோறு இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா மூணாவது நாள் நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்ருக்கலாமே, சரியாக இருக்குமே. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு ஃபிஷ்ஷு வேணும், எனக்கு வந்து சிக்கன் வேணும், ஆனால் எல்லாத்துலேயும் எண்ணெய் போடாமல் வேணும். நீங்கள் சாப்பிட்டீங்களே அந்த சிக்கன் கிரேவி, அதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா குக் பண்ணது நான் தான், அவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் அந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் பிரியாணி, அதில் அவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன், அன்றைக்கி நான் வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு பீனட் பட்டரும் ஜாமும் சாப்பிட்றீங்க, பீனட் பட்டரை வந்து ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மூணாவது நாள் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ருக்கலாம், ஆனால் வந்து கிச்சனில் இதை எண்ணெய் போடாமல் செய்யுங்க எனக்கு, அதை எண்ணெய் போட செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க, அது ஆக்சுவலி தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது ஒரு ஃபைட் சின்னதாக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.